ரிச் மக்கள் பணக்கார மக்களுக்கும் ஏழைகளுக்கும் அவங்க நடக்கிற மென்டாலிட்டியில் மூணு வித்தியாசங்கள். நீங்கள் நினச்சி கூட பார்க்க மாட்டீங்க, ஒருவேளை இது பண்ணுவீங்களா கூட இருக்கலாம். சரியா, மூணு வித்தியாசங்கள் பண்ணுவாங்க. ஒன்று, அதே மாதிரி நான் என் க்ளோஸான, நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய இன்வெஸ்ட் பண்ணலை, சரியா, சும்மா இந்த சவுடல் கூட தான் லைக்கு. நான் ஒன்றும் பெரிய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பிஸ்னஸ்னு அவ்வளோ பண்ணியிருக்கேன், பட் என்ன ஒரு பெரிய இன்வெஸ்டர் நான் கன்சிடர் பண்ண மாட்டேன். ஏன்னா என்னோடய பெரிய பெரிய கிங்கெலாம் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்துருக்கேன் நான் இன்வெஸ்ட் பண்ணுறதில். ஆ, ஃபஸ்ட்டு பாயிண்டாக தான் இன்வெஸ்ட் பண்ணுறது தான். பணக்காரங்க எப்படி நடப்பாங்க, பெரிய பெரிய ரிச்சாக இருக்கவங்க எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, இன்வெஸ்ட் பண்ணுவாங்க பணத்தை ஒரு தொழிலையோ ஒரு அதுலேயோ அப்படி இப்படி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ நான் ஒரு செட்டப் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது அதுக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுச்சு. அப்போ வந்து என்ன பார்த்தா, ஐயோ இவ்வளோ ரூபாயா சொல்லவே இல்லை அப்படின்னு, என் பணம் இல்லையே அந்த இடத்துல அப்படி யோசிச்சுட்டு இருந்தேன். கொஞ்சம் நீ ஒரு ஜாப்பு வேலை செய்கிற மாதிரி யோசிக்காத, நீ ஒரு ஓனர் மாதிரி யோசி, ஒரு பிஸ்னஸ்மேன் மாதிரி யோசி. பிஸ்னஸ்மேன் என்ன பண்ணுவாங்க, இன்வெஸ்ட் பண்ணுவாங்க பணத்தை. நீ பணத்தை இன்வெஸ்ட் பண்ணால் தான் உனக்கு பெரிய பணம் வரும் அப்படின்னு, ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இன்வெஸ்ட் பண்ணுறது படிங்க. ரிச் பர்சன் வந்து இன்வெஸ்ட் பண்ணாங்க பணத்தை, சரியா. ஒன்று, ஒரு பாயிண்ட்டு. ரெண்டாவது பாயிண்ட்டு, ரிச் மக்கள் என்ன பண்ணுவாங்க, பணத்தை சேவிங் பண்ணுவாங்க. சேவிங் பண்ணது எப்படின்னா, அவங்க மாதம் மாதம் எவ்வளோ சேவ் பண்ண சேவ் பண்ணிடுவாங்க, மீதி உள்ள பணத்தை தான் செலவழிப்பாங்க. நம்ம என்ன பண்ணுறது, எல்லாத்தையும் சேவிங் பண்ணிவிட்டு ஏதாவது மிச்சம் கிச்சம் இருந்தால் போகிறது, அதுவும் இருக்காது, காலியாகிடும். ஆனால் களத்து தான் வாங்கிட்டா கதை ஓட்டுறது தானே, நம்ம எங்கே இருந்து நம்ம ரிச் ஆகிறது சான்ஸே கிடையாது. காணாததுக்கு இன்னொரு 10 வருஷம் இன்னொரு 20 வருஷம் லோனை போட்டு வச்சுக்கிறது, சாகிற வரைக்கும் அவனை லோனை கட்டி பணம் பேங்க்காரனே அவனே பணக்காரை விட்டுட்டு போகிறது. இந்த முட்டாதனத்தில் நான் இருக்கேன், என்ன அதை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன். இன்னும் இப்போவும் அதே முட்டாதனத்தில் இருக்கேண்ணா, லட்ச லட்சமும் வட்டி கொடுத்துட்ருக்கேன். ஓகே, ஸோ சேவிங் முதல்ல பண்ணணும், சேவிங் பண்ணுவாங்க. ஓகே, ரெண்டாவது. மூணாவது மேட்டர் ரொம்ப ஆச்சரியமான மேட்டர் என்னென்னா, இந்த பணக்காரங்க வந்துட்டு ரிச் பர்சன் மென்டாலிட்டி என்னென்னா, சேரிட்டி பண்ணுதாங்களாம். நான் ஒன்றும் அவ்வளோ சேரிட்டி பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கேன், பட் அவ்வளோ ஒன்றும் இப்போ தான் கொஞ்சம் மட்டும் யாரும் வந்து கேட்டாங்க, ஒரு 10 ரூபா 20 ரூபா எடுத்து கொடுத்தேன், அவ்வளோதான். வந்து பெரிய லெவலில் நானும் சேரிட்டி பண்ணல, அது நான் வளர்க்கணும். ஸோ சேரிட்டி பணக்காரங்க பண்ணுவாங்க. நீங்கள் சேரிட்டி பண்ண உங்களுக்கு பணம் கூடும், எப்படி கூடுதுன்னு தெரியாது கூடும். இது பில்கேட்ஸ் லைஃப்லேயே அப்படி நடந்திருக்கு, அவர் இதை பற்றி பேசியிருக்காரு. அதாவது அவர் வந்து சேரிட்டி பண்ணவே இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்திருக்காரு அவர். அப்படி ஷேர்ஸ்லாம் இறங்கி வந்து அரம்பக்கில் வந்திருக்காரு. அப்புறம் திடீர்னு ஒரு பெரிய அமௌண்ட் வந்து சேரிட்டி பண்ணார். பார்த்தா எப்படி திருப்பி அவர் நம்பர் ஒன்று வந்தான் தெரியல, வந்துட்டார் நம்பர் ஒன்று. ஸோ இந்த விஷயத்த வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ஏன் நடக்கு எப்படி நடக்குன்னு தெரியாது. நான் என்னோடய ட்ரைனிங்கில் எல்லாத்துக்கும் ஒரு வீடியோ கொடுப்பேன், தினமும் காலையில் அந்த வீடியோ கேட்குன்னு அப்படி சொல்லுவேன். அதில் நிறைய பேர் கேட்பாங்க, கேட்க மாட்டாங்க. வீடியோ கேட்டால் பணம் வரும், ஏன் வருது எப்படி வருதுன்னு எனக்கு தெரியாது, எனக்கு அப்படி தான் பணம் வரும். கேட்டவங்களுக்கும் நடந்திருக்கு, என்னோடய மென்டர் அந்த வீடியோ கொடுத்தாங்க, அவங்க கூட என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் படிக்கும், அவங்களுக்கும் பணம் 20,000 30,000 வியாபாரிகிட்ட இருந்தப்போலாம் 8 லட்சம் 10 லட்சம் பறிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா அந்த வீடியோவில் இருக்க அப்படியே எனக்கு தெரியாது. நான் காலையிலே தெய்வம் சாமி குத்தம் வந்துற மாதிரி இது கும்பிடு போட்டு காலையில் எழுந்து முதல்ல அந்த வீடியோ கேட்பேன். அந்த ஆடியோ கேட்டதுக்கப்புறம் தான் நேரத்தை ஆரம்பிப்பேன். எப்படி நடக்குன்னு தெரியாது சில விஷயங்கள்லாம். ஸோ சேரிட்டி பண்ணுறது பண்ணணுமா, அப்போ தான் நம்ம லைஃப்பில் முன்னேற முடியுமா. நான் அந்த ரெண்டு பாயிண்ட் டெவலப் பண்ணோம். சேவிங் பண்ணுறதும் கொஞ்சம் பண்ணணும், சேவிங் வந்து சேவிங்கில் இது அந்த பணம்லாம் சேவிங் பண்ணுறது. ஓகே, நம்ம ஏன் நம்ம இங்கிலீஷை பற்றி என்னையும் கவலைப்பட்டான், என் ப்ரொனன்சியேஷன் பற்றி எவ்வளோ கவலைப்பட்டான், எவனாவது துப்பாக்கி வச்சு சுட்டாலும் சரி இந்த தமிழ் போகாது. அதே மாதிரி இங்கிலீஷில் நான் சொல்கிறது தான் இங்கிலீஷ், தங்கிலீஷ்னு ஒன்று ஒன்று தெரியுமா, அந்த மாதிரி தான் இது தங்கிலீஷ். ஹா, கரெக்டாக பேசினா இல்லையா, அது ஒரு பக்கம் கிட்டத்தட்ட கிராமட்டிக்கல் மிஸ்டேக், அதுவும் வரலாம். கிராமட்டிக்கல் மிஸ்டேக்னால் சில எஸ்ஸுக்கு போய் டீ போட்டுறது அதெல்லாம். ஹா, என் பேச சொல்லுங்கள், ஹாய் அப்படி 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 பேசலாம், பேசுறது நமக்கு, ஏன்னா பேசும்போது யாருக்கும் தெரியாது. ஸோ அது ஒரு மேட்டர். ஓகே, கம்மிங் டு தி பாயிண்ட், இந்த மூணு விஷயத்தை ஞாபகம்ங்க. இதில் நீங்கள் எந்த விஷயம் பண்ணலாம் பண்ண ஆரம்பிங்க, இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஒரு பிஸ்னஸ் பண்ணதுக்கு அது பண்ணதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஒன்று. ரெண்டாவது, சேவிங் பண்ணுங்கள். நீங்கள் டெஸ்லா பற்றி நான் யாருக்கிட்ட சொல்லியிருக்கேன், இவர் நம்ம மாஸ்க் போகிறார், அவர் பேர் என்ன பேர் என்ன பேர் மறந்து போச்சு. அவர் வந்து
பழைய காலத்து வரைக்கும் ரொம்ப அவர் பல லட்சங்கள் சம்பாதிச்சு அப்புறமா அம்மா கூடயே ஒரு ஒரே வீட்டில் அவங்க அம்மா தம்பி எல்லோரும் ஒன்றா இருந்தாங்க. இவர் நினச்ச பெரிய பங்களா வாங்கலாம், அந்த பணத்தை சேமிச்சு சேமிச்சு வச்சார். ஏன்னா அவர் பிஸ்னஸ் இன்வெஸ்ட் பண்ணி அதை லெவலுக்கு போனேன்னு. இன்றைக்கி உலகத்தில் பெரிய லிஸ்ட்டில் எல்லோரும் நிலாவுக்கு போகிறாங்க, நிலாவுக்கு போனால் இவர் மாஸ்க் போகிறோம்னு ரெடி பண்ணிகிட்ருக்கார். டெஸ்ட்டில் நம்ம பேட்டரி கார் வரப்போகுது, இன்றைக்கி உலகத்தையே மாற்ற போகுது. பெட்ரோலே இல்லாத ஒரு வண் வரப்போகுது, டிரைவரே இல்லாத ஒரு கார் வரப்போகுது. அவர் பண்ணியிருக்காரு, அவரோட பாலிசி இது. சேவிங் பண்ணணும், சேவிங் பண்ணி சேவிங் பண்ணி சேவிங் பண்ணால் 8% இன்ட்ரெஸ்ட்டில் பேங்க்கில் நான் டெபாசிட்டில் போட்டது சொல்ல வரல. அந்த பைசா சேமித்து அதை பெரிய இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறது, சேமித்து இன்வெஸ்ட் பண்ணுறது, அது மக்களுக்கு உதவணும், பெரிய லெவலில் இன்வெஸ்ட் பண்ணணும், அது பெரிய இன்கம் வரணும், அந்த மாதிரி பண்ணுறது. ஓகே, ஸோ சேவிங் பணம் சேவ் பண்ணுங்கள், இன்வெஸ்ட் பண்ணுங்கள், சேரிட்டி கொடுங்க. இந்த மூணு ரிச் பீப்பிள் பண்ணுவாங்க, நீங்கள் பண்ணுறீங்களா பாருங்கள். தேங்க்யூ.